வணக்கம். என்னோட நேம் வந்து கோவிந்தராஜன். நான் ஸ்ரீ சங்கர் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் காஞ்சிபுரத்தில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் நெட்டு ஸ்லெட்டு சிஎஸில் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் ஆரம்பித்ததோட நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக எப்படி நெட் அண்ட் ஸ்லெட் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறது, எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது கிடையாது, எங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக வந்து நாங்கள் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இந்த சேனலுக்கு கண்டிப்பாக வேணும். நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நான் அதை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில் ஐபி அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை வந்து பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் கொஸ்டின் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்லேருந்து இந்த ஐபி அட்ரஸை வச்சு தான் வந்து கொஸ்டின்ஸே வந்து கேட்குறாங்க. நீங்கள் ப்ரீவியஸே கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து என்ன இருக்குன்னா ஐபி அட்ரஸ் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, பேசிக்ஸ்லேருந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்தால் நம்ம எப்படி வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐபி அட்ரஸஸ், ஓகே. ஸோ ஐபி அட்ரஸஸில் டூ டைப் ஆஃப் ஐபி அட்ரஸ் வந்து இருக்குது. ஐபி அட்ரஸஸில் டூ டைப் ஆஃப் ஐபி அட்ரஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா IPv4, இன்னொன்று IPv6. ஐபி அட்ரஸஸில் ஐபி அட்ரஸஸில் டூ டைப்ஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து IPv4, இன்னொன்று வந்து என்னென்னா IPv6. ஓகே, இந்த IPv4 பார்த்தீங்கன்னா 32-bit. IPv4 வந்து 32-bit்டு, IPv6 வந்து 128-bit்டு. இதை நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி பிட்ஸ் இன் IPv4? அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா 32-bit்டு. ஹவு மெனி பிட்ஸ் இன் IPv6 அப்படின்னு கேட்பாங்க, அது வந்து என்னென்னா 128-bit்டு. ஓகேவா, நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐபி அட்ரஸ். நார்மலாக ஐபி அட்ரஸ்னால் இட் டினோட்ஸ் IPv4, ஓகேவா. ஸோ IPv4ஓட பிட் வந்து என்ன, 32-bit்டு. அதே ஐபி அட்ரஸோட ஐபி அட்ரஸ்ன்னு கேட்டாலும் சரி, IPv4 அட்ரஸ்ன்னு கேட்டாலும் சரி, அது வந்து என்னென்னா டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா IPv4 அப்படிங்கிறதான் சொல்லுவோம், ரைட்டா. ஸோ 32-bit அட்ரஸ், ஓகேவா. இந்த ஐபி அட்ரஸஸில் தேர் ஆர் 5 types ஆஃப் ஐபி அட்ரஸ் வந்து இருக்குது. ஒரு 5 types ஆஃப் ஐபி அட்ரஸ் வந்துருக்கு. அந்த 5 types ஆஃப் ஐபி அட்ரஸ் தான் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கிளாஸ் A. ஃபஸ்ட்டு ஒன் கிளாஸ் A, நெக்ஸ்ட் ஒன் கிளாஸ் B, தேர்டு ஒன் கிளாஸ் C, ஃபோர்த்து ஒன் கிளாஸ் D, ஃபிஃப்த்து ஒன் கிளாஸ் C. இதான் வந்து என்னென்னா 5 classes ஆஃப் ஐபி அட்ரஸ், ஓகேவா. கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C, கிளாஸ் D, கிளாஸ் E, ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் A ஐபி அட்ரஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கும் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ஸில் சம் ஆஃப் தி பிட் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது 127.0.0.0, இது வந்து எந்த கிளாஸ் அட்ரஸ், இது எந்த விச் இஸ் பிலாங்ஸ் டு விச் கிளாஸ் அட்ரஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 127, 0 to 127 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது கிளாஸ் A. கிளாஸ் B அப்படிங்கிறது 128 to 191, இதெல்லாம் வந்து என்னென்னா இது வந்து மாறவே மாறாது. கிளாஸ் B 128 to 191, கிளாஸ் C 192 to 223, கிளாஸ் D 224 to 239, கிளாஸ் E 240 to 255. இதுதான் வந்து என்னென்னா நீங்கள் வந்து இது வந்து எப்படி நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணிப்பீங்க தெரியல, பட் ஆனால் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக இதை படிங்க, இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும், ஓகேவா. இந்த கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C இந்த மூணுமே வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஐபி அட்ரஸஸ், அதாவது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஐபி அட்ரஸஸ் தான் இந்த கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C வந்து சொல்லுவோம். இந்த கிளாஸ் D இருக்குல்ல, கிளாஸ் D, இந்த மூணுமே வந்து நம்ம என்ன எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோன்னா யூசர் அட்ரஸஸ் இல்லைனா வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஐபி அட்ரஸ், ஓகேவா. இந்த கிளாஸ் D இருக்குல்ல, கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C வரைக்கும் சொல்கிறேன். கிளாஸ் D இருக்குல்ல, இது வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, விச் ஐபி அட்ரஸ் இஸ் கால்டு மல்டிகாஸ்ட் அட்ரஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் D, மறந்துடாதீங்க. விச்
IP address is called multicast address. இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் டி. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க, கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மல்டிகாஸ்ட் அட்ரஸ்னால் வந்து என்ன, கிளாஸ் டி. இந்த கிளாஸ் சி அப்படிங்கிறது வந்து நார்மலாக இதை யூஸ் பண்ண மாட்டோம், ஒன்லி ஃபார் ரிசர்வ்டு பர்பஸ், ஒன்லி ஃபார் ரிசர்வ்டு பர்பஸ், ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் ஐபி அட்ரஸ் கிளாஸ் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலன்னா இதில் 2 மார்க் நம்மளால் கண்டிப்பாக வாங்க முடியும், ஓகேவா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் டிசம்பர் 2013 பேப்பர் 3 கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு 2 பேப்பர் தான், பேப்பர் 1 பேப்பர் 2. அதுக்கு முன்னாடிலாம் பேப்பர் 3 வரைக்கும் இருந்துச்சு, பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 3. பேப்பர் 1 வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் நாலேஜு, ரிசர்ச் ஓரியன்டட், அப்புறமா வந்து டீச்சிங் ஓரியன்டட், அந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து இருக்கும் பேப்பர் 1. பேப்பர் 2 வந்து நம்மளோட கம்பல்சரி சப்ஜெக்ட், ஓகேவா? ஓகே. இன் IPv4, த ஐபி அட்ரஸ் 200.200.200.200 பிலாங் டு டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 200.200.200.200 வந்து எதை பிளாங்க் பண்ணி எந்த ஐபி அட்ரஸை பிளாங்க் பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸில் ஃபஸ்ட்டு இது இருக்குது தெரியுமா, ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குல்ல, அதுதான் கிளாஸை பேஸ் பண்ணும். இப்போ 200 அப்படிங்கிறது எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்போ இது நம்மளுக்கு இதை தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 200 அப்படிங்கிறது எதுக்குள்ளே இருக்குன்னா 192லேருந்து 223க்குள்ளே தான் எது இருக்குது, 200 வந்து இருக்குது. அப்போ இந்த ஐபி அட்ரஸ் எந்த கிளாஸை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம்னா, பிளாங்க்ஸ் டு கிளாஸ் சியோட ஐபி அட்ரஸ், ஓகேவா? ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா உங்களால் எப்படி மைண்டில் மெமரி பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, சி யூ அகெயின், தேங்க்யூ.